நானே கண்டுபிடிச்சு அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர வச்சிருக்கேன். என்ன சேனல் தான் அவன கோ ஆங்கரா வச்சுக்க ஒத்துக்க மாட்டேன். பார்த்தாலே உனக்கே தெரியும் நிக்கி பேரே ஸ்மார்ட்டா இல்ல. அப்படியா? என்னமோ பிடிக்கல, வர சொல்லு பாக்கலாம். எல்லா டைரக்ஷனும் கூக்கூடாதீங்கோ, கன்ஃபியூஸ் ஆதுல. யாரோ நிக்கி வருவாங்க, நம்ம யாருமா அவங்க வருது. டோ நிக்கி, அது ஒரு பாட்டு கேக்குது பாத்தீங்களா? இது தான் நீ நிக்கி ஷோ. Welcome and a warm welcome to all the beautiful souls who's gathered here. This is Nina talking to you and this is my beautiful friend Nikki. Dai. உன்ன பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன், கிட்ட விட்டுட்டு என்ன கருங்க? இன்னைக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு தான், உன்னை பார்க்கறது தான் எல்லாரும் இவ்வளவு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ். நீங்க பார்த்து பயப்படுறீங்க, உன்னை பார்த்து ஊரே பயந்துட்டு இருக்க. ஏதாச்சும் நம்புற மாதிரி சொல்லு. சரி, ஓகே ஓகே. புதுமையா நான் ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்கேன். எல்லாம் வந்து நியூ இயர்னாலே வந்து சண்டே கிளப்புக்கு போவாங்க, ஆனா வந்து நம்ம வந்து ஜெயா டிவியோட காமெடி கிளப்புக்கே நான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். இப்போ ஷோவை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமே. என்ன ஆரம்பிக்கலாம்? தவணிய ஊராய்க்கலாம். ரெண்டு பேரும் Pandemic. போச்சு. பட் இன்னும் ஒரே இடத்துல உட்காந்துட்டு யாருமே மீட் பண்ண முடியாம கொஞ்சம் தனிமையா இருந்தது. நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடா கொஞ்சம் ஆயிருக்காங்க. என்ன ஆயிருக்கீங்க? கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன், மென்டல் பிரஷர், டிப்ரெஷன். காட்டுக்குள்ள சுதந்திரமா திரிஞ்சுட்டு இருந்த விலங்கெல்லாம் கட்டி கொண்டு வந்து உங்க கூட்டுல அடைச்சு வச்சு வருஷ கணக்கா காத்து சிரிக்கிறீங்களே, அக்கா எங்களுக்கு எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும். இப்போ கஷ்டம் புரியுதா? அத பத்தி ஏதாவது எதுக்கு என்னென்ன விஷயங்களோட பண்ணி ஆரம்பிச்சா இந்த ஆரம்பம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லுங்க நிக்கி ஜி. எஸ் டிங் 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 டக் டக் டே நாட் டிங் 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 டக் டக் டே நாட் டிங் 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 டக் டக் டே டே டே. சொல்லுங்க நிக்கி ஜி, எப்படி இருக்கும்? அது வந்து இப்படி தான் 2020 T20 மாதிரி இருக்க கோதி சுங்கத்தாரு மாதிரி தக்காளி சாரு நெட்டுலாம் சொல்லி ஜாலியாக ஆரம்பிச்சிங்க. மார்ச்சில் வச்சாங்க ராகு அவர் இன்னும் என்ன மாதிரி ரொம்ப ஈஸியா நிறைவேற்றலாம் நீனா? எஸ் இது வந்த கேள்வியா இல்ல உங்க சொந்த கேள்வியா? நான் வந்து நிறைய ரெசல்யூஷன் வச்சிருக்கேன். அதான் சொல்லு.
ஓகே நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நெக்ஸ்ட் காலையில சீக்கிரமா எழுந்துக்க போறேன்னு நெக்ஸ்ட் வெயிட் குறைக்க போறேன்னு நெக்ஸ்ட் வச்சிருக்கதே மூணு தாண்டா. இதான் நீங்க கால காலமா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி கனவுல மட்டும் நிறைவேற கூட ரெசல்யூஷன் எல்லாம் விட்டுட்டு ரியலிஸ்டிக்கா ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா ஏதாவது வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே, ரியலிஸ்டிக்கான ரெசல்யூஷன் என்ன எடுக்கலாம் அதான் சொல்லுங்க. ஓகே, இதுக்கப்புறம் நான் பண்ண போற ஜோக் எல்லாமே லாஃப் அவுட் லவ் ஜோக் தான். இது வரைக்கும் பண்ண ரெசல்யூஷன் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சேர்த்துலேயும் அடி வாங்கியாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு. ஓகே, ஸோ அடுத்த கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி 2020 வந்து ரொம்ப வந்து உள்ளேயே உட்காந்து யாருனாலும் எந்த வேலையுமே பண்ண முடியாமல் எந்த அச்சீவ்மெண்ட்ஸுமே பண்ண முடியாமல் இப்படியே போச்சு. ஸோ 2021லயாச்சும் ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட்ஸ் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுருக்காங்க நிக்கி. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 2020ல இன்னும் அச்சீவ்மெண்ட் நடக்கலன்னு எவன் சொன்னா? எவ்வளோ அச்சீவ்மெண்ட் நடந்திருக்குதே, எவ்வளவு அச்சீவ்மென்ட் நடந்திருக்கா, என்ன அப்படி அச்சீவ்மென்ட் நடந்திருக்கு? ஆமா, சும்மா எங்க ஒளிய போகாம வீட்டுக்குள்ளேயே இருங்கன்னாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து கோணுங்கெல்லாம் கல்யாணம் கட்டி குண்டா இருக்கிறாங்க, பசங்க எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்காங்க. எவ்வளவு அச்சீவ்மென்ட் நடந்திருக்கு, சும்மா இருங்கன்னு சொல்லலையே, இவ்வளவு அச்சீவ்மென்ட் பண்றீங்களே, ஒளிய விட்டா இன்னும் என்ன கொண்டுவீங்களா? சரி ஓகே, அதுக்குதான் நாங்க சொல்றது, நாங்க பிள்ளைங்க எல்லாம் காயங்குறோம். தும்மல்னாலே கொஞ்சம் பயமா தானே இருக்கு இன்னைக்கு. கொரோனா குச்சிருவோன்னு கைதியில இருக்கிறியா? அதான் குறக்கறது ஓடுறது தாவறது கண்ண கண்ணதெல்லாம் குச்சி குச்சி தின்னா உங்களை கொரோனா குடிக்காம நாயா பண்ணும். எந்த விலங்காச்சும் கொரோனா குடிச்சு கேட்டிருக்கீங்களா? மைக்கு தான் இருக்கு, நீ கத்தாம பேசு. அதுக்கு தான் மீடியாவுக்கு கதிவு கொண்ட. சரி, நீ அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் பத்தி என்ன நினைக்கிற? சோஷியல் டிஸ்டன்சிங் கேஸ், நான் மறந்து போயிட்ட. ஐயோ, நான் தள்ளி நிக்கணும். நீ நான் போகாத, நிக்கி 6 ஃபீட் தள்ளி நிக்கணும். நீ கைட்டா நான் எக்கட காசுறது. ஹே, இப்ப புரியதா? நீனா இல்லை எனில் நிக்கி இல்லை, நிக்கி இல்லை எனில் நீனா இல்லை. இருந்துச்சு தான் என்ன சொல்லுறேன், இன்னொன்னு சமையல் இப்படி எல்லாம் ஓவரா பேசிட்டு இருந்தா பாரு, மதுமி தாக்கா இருக்காங்க, புடிச்சு குடுத்துருவேன். அவங்க கிட்டதான் என்ன குடிச்சு குடுக்கறேன்னா, நான் இக்கோவே ஹோக ரெடி. ஏன் கேல? ஏன் நான் கேட்டேன், சிச்சுக்கிட்டே கேளுங்களேன். அதுல குரால் அது முன்னாடி இருந்ததே இல்லை. எனக்கு மட்டும் ஆண்டவன் கறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால், ஆகாயத்தில் தொலைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை நட்சத்திரங்களையும் கொண்டு வந்து இங்கே தோரணமாக கட்டி வைத்திருக்கேன். வானத்தில் இருக்கும் நிலவை பறித்து கொண்டு இவ்வசந்த மாளிகையில் விளக்காக அமைத்திருக்கேன். ஆனால் ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே, மது கொடுக்கவில்லையே.
நீ கவலைப்படாதே நிக்கி, கவலைப்படாதே. அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் அந்த சக்தியை உனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவன் கிட்ட நான் பிரார்த்தனை செய்கிறேன் நிக்கி, நான் பிரார்த்தனை செய்கிறேன். இதை நம்பலாம் நம்பலாம். வாக்களிப்பீர்களா? என்னதான் இருந்தாலும் என் இதயத்தை தூய்மையான காதலுக்காக கொடுத்து விடுகிறேன். அது என்ன கக கக என்ற சிரிக்கு அவ்வளவு காமெடியா இருக்குது. நீனா நல்லா இருக்கு, நம்ம எழுதின ஸ்கிரிப்ட் விட இது நல்லா இருக்கு. ஐயோ பாருங்க, நான் உங்ககிட்ட மட்டும் சேஃபா பேசுறேன். வையானா பாருங்க கிட்ட பாருங்க, அவன் பேசவே மாட்டேங்கிறான். கேட்டீங்களா? ஏன் இன்னைக்கு பேசுறது இல்ல? என் கிட்ட பேசுற, அப்புறம் மது கிட்ட பேசுற, அவரு வையானா கிட்ட ஏன் பேசல? அதுக்கு நான் அவர்கிட்ட ஏதாவது வாய கொடுத்து அவர் என்ன காத்து நிக்கி ஏக்மார் தோத்து அப்படி சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து அந்த வசனத்தை விட இந்த வசனம் பிரமாதமா இருக்கு. ஐயோ ஹைலைட்டப்பா, சூப்பர். கொஞ்சம் பண்ண முடியாம ஒரு மாதிரி போச்சு. நாட்டுல எத்தனையோ பேர் டைம் இல்ல டைம் இல்லன்னா சுத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஃபேமிலி டைம் சொல்லி கொடுத்தது யாரு? கொரோனா. எது கேட்டாலும் அண்ணா சின் கட்டா சின் ரிஹாங் சின்ன 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 போட்டுட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் நம்ம நாட்டு மருத்துவத்தை சொல்லி கொடுத்தது யாரு? கொரோனா. சொத்து சொத்துன்னு சொத்த நோக்கியே ஓடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு சோ சோ டேய் இரு ஸ்டக்கா சோ என்ன சொன்ன? சொத்த நோக்கி சுத்தத்தை கத்திய சொல்லி கொடுத்தது யாரு? கொரோனா. எஸ். துட்டு துட்டுன்னு அழிஞ்சுகிட்டே இருந்த உங்களுக்கு துட்டே இல்லைனாலும் இதெல்லாம் வாழலான்னு சொல்லி கொடுத்தது யாரு? வீடு வீடா போய் கொண்டு தேடிட்டு இருந்த உங்களுக்கு எல்லாம் 90s கிட்ஸ்க்கு எல்லாம் வீட்லயே கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? கொரோனா. இப்பேற்பட்ட கொரோனாவை திட்டாதீங்க, செலிப்ரேட் பண்ணுங்க. அமெரிக்காவே ஆட்டி படிச்ச கொரோனாவை நம்ம தமிழ்நாட்டுனால ஒண்ணுமே பண்ண முடியலையே. நானே ஒரு ஃப்ளோல பேசிருக்கேன்டா, இது போய் ஏன் கேளு. சரி நானே சமாளிக்கிறேன். அதுதான் என்னதான் நாங்க கத்துக்கணும்னா இந்த எல்லாமே ஒரு வாழ்க்கை காடம் தானேக்கா. அக்கா சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா, நாகரிகத்தோட நாங்க நாட்டு மக்கள்லாம் நாங்க காரங்கரிய மருத்துவத்தையும் சேர்த்து வளர்த்தீங்கன்னா கொரோனா இல்ல எவ்வளவு வந்தாலும் அழிக்க முடியாது. சும்மா கிஸ்ஸா இருக்கும் எல்லாருமே. ஓகே ஓகே ஓகே. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது மிருகமானது. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னே எனக்கு டயலாகே வர மாட்டேங்குது. அது என்ன பண்றது? I love you, love you, love you, love you.
லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே. Thank you, thank you, thank you, audience, thank you, judges. Thank you, thank you. Hey, Nikki. Na. One time mudinjiruchuda. Oho. Ena pesa vidra. Neenga register ada rendu nimisam da adhiliyum na.